சூப்பரா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இறங்கி அடிச்சு பார்க்க தயாராயிட்டீங்க. லெஜண்ட் சூப்பரா நடிச்சிருக்காரு. அண்ணாச்சியோட தன்னம்பிக்கை கிடைச்சதுதான் சார் இது. லெஜண்ட் சார் நீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி பேசுகிறேன். திரு சுபாஸ்கரன் அவர்களுடைய லைகா நிறுவனமும் மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரிப்பில் திரு மணிரத்னம் அவர்கள் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்துடைய முதல் பாடல் ஏஆர் ரமன் சார் குரலில் வெளியாக போகுது. டிப்ஸ் மியூசிக் இதை வெளியிடுறாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு எக்ஸ்பிரஸ் அவனியில் வெளியிட போகிறோம். நீங்களும் வாங்க, சேர்ந்து வெளியிடுவோம். நாம எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தா பொன்னியின் செல்வனோட முதல் பாடல் பொன்னி நதி இன்று மாலை 6 மணிக்கு வெளியாக போறதா படக்குழு அவங்க சைட்ல இருந்து ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த பொன்னியின் செல்வன் படம் வந்து சோழர்களோட வரலாற்றை, அதாவது சோழர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்களோட வீரம் பெருமை, இதை பத்தின கதை அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த பொன்னியின் செல்வன் கதை கழுத்தை ஏஆர் ரஹ்மானோட இசையில நம்ம எவ்வளவு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஏற்கனவே டீசர் ரிலீஸ் அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அந்த மியூசிக் பத்தி, படத்தோட கதைக்கரு இதெல்லாம் பத்தி இவங்க வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல இன்னைக்கு ரிலீஸ் ஆக போற இந்த பாட்டு சென்னையில இருக்க எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல தான் வந்து ரிலீஸ் பண்ண போறதாகவும், இதற்கு இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரங்கள் கார்த்தி மற்றும் ஜெயம் ரவி வந்து கலந்துக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே டீசர் ரிலீஸ்க்கு வந்து சியான் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அவரோட உடல்நிலை காரணமா அவர் வந்து வர முடியாம போச்சு. மேபி இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் வருவாரா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாடல்களை பல்வேறு மொழிகள்ல பல்வேறு விளையாட்டு வீரர்கள் தான் வந்து ரிலீஸ் பண்ண போறதாகவும் படக்குழு அறிவிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா சோழர்களோட பாரம்பரியம், அதாவது வீரம், விளையாட்டு, இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி இந்த பாடல்கள் வந்து விளையாட்டு வீரர்கள் தான் வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது தமிழ்ல ரவிச்சந்திரன் அஸ்வினும், மலையாளத்துல சஞ்சு சாம்சனும், தெலுங்குல பேட்மிண்டன் வீராங்கனை பிவி சிந்தும் வந்து இந்த பாடலை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. நீங்க எல்லாம் எவ்வளவு ஆர்வமா இந்த பாடலுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல எங்கூட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நாங்களும் உங்களை மாதிரிதான் ரொம்ப ஆர்வமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த பாடல் வந்து வந்தியத்தேவனோட டிராவல் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த பாட்ல வந்து நீங்க எவ்வளவு ஆர்வமா எதிர்பார்க்கறீங்க அப்படினும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரா, உங்க திறமை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்க திறமைய 5.8 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸை shortfilm@indiaglitz.com இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. அண்ணாச்சியோட தன்னம்பிக்கை கிடைச்சது தான் சார் இது. லெஜண்ட் சார் நீங்க.